அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நமது பூமி பெருங்கடல்களின் ஆழம் முதல் மிக உயர்ந்த சிகரங்கள் வரை இதன் பன்முகத்தன்மை ஒரு அழகின் சொற்பதம். ஆனால் சமீபத்திய தசாப்தங்களில் நமது உலகம் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நம் அனைவரையும் பாதிக்கும் வகையில் உள்ளது. இந்த காலநிலை மாற்றம் நமது பூமியில் வாழும் சமூகங்கள், நாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் அனைவரையும் பாதிக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றம் என்றால் என்ன? அது ஏன் முக்கியமானது? இந்த காணொளியில் காலநிலை மாற்றம் மற்றும் அதன் பல்வேறு தாக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நமது பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்லாத வாயுக்களின் அதிகரிப்பால் காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இந்த வாயுக்கள் சூரியனில் இருந்து வரும் வெப்பத்தை அதிகரிக்கின்றது. இதனால் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே செல்கின்றது. அதிகரித்து வரும் உலக வெப்பநிலை கடுமையான வெப்ப அலைகளுக்கு வழிவகுக்கிறது. வெப்ப அலைகள் கடுமையான உடல்நல விளைவுகளை சில பகுதியில் வாழும் மக்களுக்கு ஏற்படுத்துகின்றது. 2003 ஐரோப்பிய வெப்ப அலை பல்லாயிரக்கணக்கான இறப்புகளை ஏற்படுத்தியது. வெப்பம் தொடர்பான தொற்று நோய்கள் பரவி சுகாதார அபாயங்களை அதிகரிக்கிறது. அதிக வெப்பநிலையானது பனிக்கட்டிகளை உருகச் செய்து கடல் மட்டம் உயர பங்களிக்கிறது. பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு போன்ற கரையோர நாடுகள் கடல் மட்ட உயர்வு காரணமாக வெள்ள அபாயங்கள் மற்றும் இடப்பெயர்வுகளை எதிர்கொள்கின்றன. உயரும் வெப்பநிலையானது சூறாவளி உள்ளிட்ட மாற்றங்கள் உருவாக வழிவகுக்கின்றது. கரீபியன் மற்றும் மெக்சிகோ வளைகுடா போன்ற சூறாவளி வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள நாடுகள் பேரழிவு தரும் புயல்கள் மற்றும் அதன் பின்விளைவுகளுக்கு அதிகளவில் பாதிக்கப்படக்கூடியவை. சென்னை, கொல்கத்தா, யாங்கூன், பாங்கா, ஹோசிமின் நகரம் மற்றும் மணிலா போன்ற பல ஆசிய நகரங்கள் 2100 ஆண்டுக்குள் குறிப்பிடத்தக்க அபாயங்களை எதிர்கொள்ளும் என்று ஆராய்ச்சி குழு அடையாளம் கண்டுள்ளது. பாதகமான காலநிலை மற்றும் பூமியின் தட்டுகள் மாற்றங்கள் காரணமாக பூகம்பங்கள் அதிகமாக இருக்கும். பூகம்பங்கள் பல நகரங்களை அழிக்கும். சமீபத்திய 2023 ஆண்டு துருக்கியின் நிலநடுக்கங்கள் இதனை குறிக்கின்றன. மாறிவரும் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாறுதல்கள் விவசாயத்தை சீர்குலைக்கிறது. இந்தியா போன்ற விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள நாடுகளில் பயிர் விளைச்சல் குறைந்து உணவு பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. காலநிலை மாற்றங்கள் மற்றும் வெப்ப மிகுந்த காற்றால் நீர் பற்றாக்குறை, அதிக வறட்சி மற்றும் பஞ்சம் ஏற்படும். அதிக வெப்பநிலை கடல் நீரின் அமிலத்தன்மை மாறுதலுக்கு பங்களிக்கிறது. இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற கடல் வளங்களை நம்பியிருக்கும் நாடுகள் தங்கள் மீன்வளம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. நிலநடுக்கம் மற்றும் உயரும் கடல் மட்டங்கள் பூமியின் புவியியலை மாற்றுமா? சென்னை, கொல்கத்தா, நியூயார்க் போன்ற பெரிய நகரங்கள் தண்ணீரில் மூழ்குமா? பஞ்சம் மற்றும் காலநிலை மாற்றத்தால் மக்கள் அழைக்கப்படுவார்களா? வரவிருக்கும் காணொளிகளில் விஞ்ஞானம், முன்னோர்கள் மற்றும் சித்தர்கள் காலநிலை பற்றி கூறும் கணிப்புகளை விரிவாக ஆராய்வோம். மேலும் அது இந்தியாவையும் உலகத்தையும் எப்படி பாதிக்கும் என்பதை இன்னும் விரிவாக பார்ப்போம். எங்களின் அடுத்த காணொளிக்கு காத்திருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.